ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியா ஸ்பெஷல் என்று எப்பொழுது இனியா பொழுது தாக்காம உள்ள பகுதும் உங்கள் தொழில் தேன்மொழி நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் போட்டிருக்கேன் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை குழந்தைங்க முதல் பெரியங்க வரைக்கும் சாப்பிடலாம் ஒரு ஸ்வீட் ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம் இது கோதுமாவில் செஞ்சிடலாம் வீட்டில் இருக்க சில பொருட்களே இது போதுமானதாக இருக்கும் ஸ்நாக்ஸ் ப்ரிப்ரேஷனுக்கு பத்து நிமிஷம் ஆகும் எடுக்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் டோட்டலாக உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு போல் எடுத்துருக்கேன் ஒரு போலில் ரெண்டு கப் நான் மாவு போட்டிருக்கேன் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற பொருளை எடுத்துக்கோங்க கோதுமை மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா மாவும் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கப் கோதுமை மாவு ஒரு கப் மைதா மாவும் எடுத்துக்கலாம் இப்போது இது கூடவே எந்த கப்பில் நான் கோதுமை மாவு எடுத்தனோ அதே கப்பில் அரை கப் ரவை எடுத்துருக்கேன் இந்த ரவை நம்ம உப்புமாவுக்கு யூஸ் பண்ணுற ரவை தான் வறுத்தும் இருக்கலாம் வறுக்காமையும் எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த கப்புலே கால் கப்பு கொஞ்சம் கம்மியாகவே வெள்ளை எள் எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு எள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் எள் அதிகமாக தேவைப்பட்டாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே அதே கப்பில் ஒரு கால் கப் நான் உங்களுக்கு தேங்காய் துருணது போட்டிருக்கேன் இது பச்சை தேங்காய் தான் அதனால நான் துருவி நல்லா வறுத்து போட்டிருக்கேன் உங்கள்கிட்ட ட்ரை கோக்கோனட் பவுட்ரு இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கால் கப் நெய் ஊற்றிருக்கேன் போட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சு விடுங்க மாவு கூட எல்லாமே கோட்டாய் நல்லா வரணும் உங்களுக்கு நல்ல கோட்டாய் வந்தால் தான் உங்களுக்கு பெசியும் போது நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கோட்டாய் வரும்போது பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கையில் மாவு பிடிப்படணும் கொழுக்கட்டை மாதிரி அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா பருத்து வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் எந்த கப்பில் நான் கோதுமை மாவு எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை எடுத்துருக்கேன் உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் கரைஞ்சி வரட்டும் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரை பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் போட்டு நல்லா கலறி விடுங்க சக்கரை கரைஞ்சா போதுமானதாக இருக்கும் சர்க்கரை நல்லா கரைஞ்சி அடித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ கொஞ்சம் சூடு ஆரட்டும் அப்படியே மாவில் ஊற்ற வேண்டாம் சூடு கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு இதை நான் மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இங்கே பாருங்கள் இதை நான் கோதுமை மாவில் ஊற்றிக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கோட்டாகி விடுங்க இப்போ உங்களுக்கு இது கூடவே கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு விடுங்க நிறைய ஊற்றிடாதீங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி இதுக்கு போதுமானதாகவே இருக்கும் நல்லா பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி தண்ணி கால் டம்ளர் ஊற்றி நான் பிசைஞ்சு விட்டுருக்கேன் எனக்கு ஒரு கால் டம்ளருக்கு மேலே பிடிக்கல தண்ணி நல்லா பிசைஞ்சு விடுங்க இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ புரி உருட்டு கட்டை எடுத்துக்கிட்டேன் மா கொஞ்சமாக பிரிச்சுக்கிட்டேன் அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்குங்க நல்லா ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட குட்டிஸ் கட்டர் எதாவது இருந்ததுன்னா கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தாங்க நான் இதை நல்லா ரஸ்க் ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் வெடிப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் புரிஞ்ச ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இதை மாதிரி நான் நல்லா கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு ரெண்டு கப் கோதுமை மாவு அதாவது இப்போ சின்ன கப்பில் ரெண்டு கப் எடுத்திருக்கேன் எனக்கு இத்தனி கிடச்சிருக்கு எனக்கு இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாலு நாளைக்கு குழந்தைங்கள ஸ்நாக்ஸ் போதுமானதாக இருக்கும் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி பொறிச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ இது எண்ணெயில் பொறிச்செட்டின்னு வர போகிறோம் பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் என்னை நல்லா காயட்டும் என்ன நல்லா காஞ்ச பிறகு ஒரு மூணு மூணாக போட்டு தான் பொறிக்க போகிறேன் என்கிட்ட சின்ன தான் இருக்குது உங்கள்கிட்ட பெரிய கடாய் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய கூட போட்டு பொறிக்கலாம் அடுப்பு சீம்லேயே வச்சு பொறிச்சு எடுங்க அப் அப்போ தான் உங்களுக்கு நல்லா உள்ளே வெந்து வரும் போட்ட திருப்பி விடாதீங்க ஏன்னா கோதுமைவு சாஃப்டாக தான் இருக்கும் இப்போ நான் அதனால் ஒரு சின்ன ஸ்பூனோ இல்லை ஃபோர்க் வச்சு நம்ம கிளை தள்ளி விடுங்க தள்ளி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் பொறுத்து பார்த்து நல்லா வெந்திருக்கும் திருப்பி விடுங்க நல்லா செவந்து வரட்டும் உள்ளே நல்லா வெந்து வரட்டும் எண்ணெயோட சலசலப்பு பிறகு எடுங்க இந்த மாதிரி நான் பொறிச்சு எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் கிராக் கிராக்காக இருக்குது ஆனால் உங்களுக்கு எல்லாம் நல்லா உள்ளே போய் நல்லா புரிஞ்சிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடனே நீங்கள் பரிமாறாதீங்க சாஃப்டாக தான் இருக்கும் ஒரு நல்லா ஆறுன பிறகு பரிமாறுங்க நல்லா முறு இருக்கும் இந்த பிஸ்கெட் உங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லா மாவையும் நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அடுப்பில் சிம்பிளியை வச்சு நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி எல்லா மாவையும் நான் பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஆறுன பிறகு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நாள் ஆனாலும் இது கெடாமல் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நம்ம எல்லாமே வருத்த பொருள் சேர்த்துருக்கோம் சீக்கிரம் கெட்டு போகாது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டிலே செஞ்சது கோதுமா வச்சு தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிப்பியை ஒரு வீடியோ பிடிச்சிருக்கும் முடிச்சுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மரம் பக்கத்தில் இருக்க வேலை கடை ப்ரெஸ் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ